டமுக்குடமா டுமுக்குடுமா, இதுதான் வலிப்போக்கன் பாட்காஸ்ட். ஒரு ராஜா இருக்கிறாரு. அவரு தண்ட மந்திரிகள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சபையில கேட்கிறாரு, எனக்கு சந்தோஷம், துக்கம், குழப்பம் எந்த நிலை வந்தாலும் அதுல உதவக்கூடிய ஒரு மந்திரத்தை அல்லது ஒரு வாக்கியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறார். அதுல இருந்த எல்லா மந்திரிகளும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுல இடையில இருந்த ஒரு ஞானி என்ன செய்யறாரு, முன்னுக்கு வந்து ராஜா கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இந்த பேப்பரை நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ராஜாவும் அதை தன்னோட மோதிரத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் எதிரி நாட்டு மன்னன் இந்த நாட்டுக்கு மேலே படையெடுத்து வார். ராஜா கடுமையாக போராடி தோத்து போறார். இருந்தும் தப்பி ஓடுறதுக்காக ஓடி போகும்போது ஒரு மலை அடிவாரத்தில் அந்த வீதி முடிஞ்சிருது. துரத்தி பின்னால் எதிரிகள் வரும்போது ராஜா தன் மோதிரத்தை பார்க்குறார். அந்த மோதிரத்தில் இருந்த அந்த லெட்டரை எடுத்து வாசிச்சதுக்கு போகிறார். பயமாக இருந்த ராஜா ரொம்ப தெளிவாகி, ஓகே நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டார். எதிரிகள் வந்தவங்க மலையடிவாரத்துக்கு வரும்போது ராஜா இருந்ததை கவனிக்காம போயிருந்தாங்க. தப்பி போன ராஜா படையெடுத்து வந்து திரும்ப அவர நாட்டை திரும்பத்தான் கைப்பற்றினார். இப்ப அந்த நாடே அவரை கொண்டாடு கடுமையான வரவேற்பு. ராஜாக்கு தனக்கு மேல ஒரு கர்வம் வர ஸ்டார்ட் பண்ணு. அந்த நேரம் சூரிய ஒளி வந்து அந்த மோதிரத்துல பார்த்து அந்த மோதிரத்துல ஜொலி கொண்டு வருது. அதை பார்க்கும்போது அதுல இருந்த லெட்டர் அவருக்கு ஞாபகம் வருது. திரும்ப அதை எடுத்து படிக்கிறார். திரும்ப தன்ட கர்வங்கள் எல்லாம் போன நிலையில ராஜா ஹம்பிள் ஆகி நார்மல் ஆகி இருக்கிறார். ஓகே அப்படி என்னதான்டா அந்த லெட்டர்ல இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்த வாக்கியம் இதுவும் கடந்து போகும். அதுதான் அந்த வாக்கியம். அதாவது நம்மட வாழ்க்கையிலே எந்த ஒரு கஷ்டமான நிலைமையோ அல்லது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிலைமையோ இருந்தாலும் அது எல்லாம் கடந்து போகும் என்கிறது தான் அந்த வாக்கு. இந்த வார்த்தையை சொல்லுறது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கலாம். இந்த டைம்ல நீங்க இந்த வார்த்தையை நிறைய தரம் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையோட ரியல் மீனிங்கை நீங்க உணரணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பேக்வர்ட்ல போகும். அதாவது நீங்க யோசிங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த தருணங்களின் உண்மை. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு கட்டத்துல, நான் ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு கட்டத்துல நீங்க ஃபேஸ் பண்ண பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த நெட்ஸ் கணக்கு. அதாவது உங்களோட டீச்சர் கிளாஸ்ல ஒடுப்பி ரெண்டும் ரெண்டும் எத்தினடா கேட்ட அந்த மெட்ஸ் கணக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அது கடந்து வந்து பார்த்தும்போது அது ஒரு சின்ன விஷயமா நம்மளுக்கு தோணும். இதே போல நீங்க உங்களை அறியாமல் பல விஷயங்களை கடந்துருப்பீங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க லூஸ் பண்ணக்கூடிய லூஸ் பண்ணக்கூடாத ஆக்கள் லூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் தாண்டி நீங்க வாழ்ந்திருப்பீங்க, அதையும் தாண்டி நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைக்க வேண்டிய விஷயம் இருந்தா, நீங்க ஆல்ரெடி பல கஷ்டங்களை தாண்டி வந்து பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. ஸோ அதே போல இப்ப நீங்க இந்த நிலையில பேஸ் பண்ற கஷ்டம், இந்த நிலையில நீங்க உணர்ற துக்கம் உங்களை கடந்து போகும்ங்கிறது நீங்க இந்த வார்த்தையை நினைவுபடுத்தும் போது உணர்ந்துக்க வேண்டும். அதாவது நான் ஆல்ரெடி பல விஷயங்களை கடந்து வந்துட்டேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிற, உங்களை தூண்டிக்கிற ஒரு வாக்கியம் தான் இது. ஆனா இந்த வாக்கியத்தின்படி வாழ்றேன்னு சொன்னா, நீங்க உங்களோட பழைய கடந்து வந்த நினைவுகளை நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த வாக்கியம் உண்மையிலேயே ஒரு மந்திரமா, ஒரு கடந்து போறதுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. டம்குடமா டுமுக்குடுமா, இதுவும் கடந்து போகும். இதுதான் வலிப்போக்கன் பாட்காஸ்ட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வலிப்போக்கன் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்கிறதோட, ஏதும் வேறு எபிசோட் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஐடியாஸையும் நீங்கள் அந்த பேஜில் மெசேஜ் ஊடாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.